ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், தோல் உரித்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோ நீள அளவு இஞ்சி, ஒரு 7 வரமிளகா. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா பீட்ரூட் சட்னி இனிக்கும், அதுக்காக காரத்தை கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். அப்படி உங்களுக்கு அளவு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் போடுங்க. இல்லாட்டி இப்படி கையை நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுங்க, அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு எடுங்க. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ இதில் உளுந்தம்பருப்பு போட்டாச்சு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இது ரெண்டுமே சிம்மிலேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்கணும். அப்படி கலர் மாறுது பாருங்க, அப்படியே நல்லா சிம்மிலேயே வச்சு வறுத்தீங்கன்னா பருப்பு நல்லா உள்ளறையும் நல்லா வேறு வறுபடும், அப்போ தான் அந்த பச்சை வடையெல்லாம் நல்லா போகும். இப்போ பாருங்கள் எப்படி கலர் மாறி வந்துருச்சு, நல்லா தொடர்ந்துருங்க. இப்போ இதை எடுத்து எந்த ஜாரில் அரைக்கிறோமோ அந்த ஜாரில் கொட்டிடலாம். பழையபடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு, அதில் நம்ம இஞ்சி எடுத்து போட்டோம். இஞ்சி இந்த வெங்காயம் இன்றும் நல்லா கலர் மாறி வரட்டும். இப்போ இந்த இஞ்சி நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ இந்த இஞ்சியை மாத்திரம் நம்ம எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நின்றுக்கணும், இப்படி ஓரமாக தள்ளி விட்டு இதில் அப்படியே இந்த மிளகாய் எடுத்து வச்சு வரமிளகாய் போட்டுக்கணும். ஆனால் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே சிம்மிலேயே வச்சு வருங்க. மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, மிளகாயும் இஞ்சியும் எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ பீட்ரூட்டை போட்டுறோம். பீட்ரூட்டை திருவி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா இந்த பீட்ரூட் வந்து பச்சை வாடை நல்லா போய் காய் வெந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்குங்க. இப்போ இந்த பீட்ரூட்டு நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துடணும். சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வதக்குங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வேகங்க. தண்ணினா சும்மா அப்படி கையில் தெளித்து ஊற்றணும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் தேங்காய், சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய், அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய், இது ரெண்டையும் போட்டு ஒரு வதக்கு. சாரி, அதில் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கொத்தமல்லி, அது உங்களோட விருப்பம் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது எல்லாமே பச்சை வடை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை ஆற வச்சு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு, இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சோடனே தீ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய். இப்போ கருவேப்பிலை போட்டு தடவை, இப்போ இதே மாதிரி இதே அளவுகளோட பீட்ரூட் செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும், புது ரத்தம் ஊறும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, பொரியலுக்கு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை அரைச்சி செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிச்சிக்கிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க, பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.